வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இப்போ நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின மை லார்ட் த பேபி இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சமரியை பார்க்கலாம். வாங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ், நமக்கு நல்லா தெரியும். அவருக்கு வந்து லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் கிடச்சிது. இது கூட அவருடைய கீதாஞ்சலி பாட்டுக்காக கிடச்சிது. இந்த மை லார்ட் த பேபி வந்து அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸில் ஒன்று. இது யாரை பார்த்தீங்கன்னா, ஒரு ராய்ச்சரன்ற ஒரு 12 வயசு பையன் அவருடைய லைஃப்பை பற்றி தான் இந்த மை லார்ட் த பேபியை பற்றி கதையில் எழுதியிருக்காரு. இந்த ராய்ச்சரனுக்கு வந்து 12 வயசு இருக்கும்போது அவரோட கிராமத்தை விட்டுட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய கம்யூனிட்டி காஸ்ட், அதே காஸ்ட்டை சேர்ந்தவர் தான். அவர் வீட்டுக்கு அவர் வேலைக்கு போகிறாரு. அவர் போகிற இடத்துல அந்த மாஸ்டருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் அனுகூல். அந்த அனுகூல் பிறந்ததுலேருந்தே அவனை பார்த்துக்கிற வேலை வந்து ராய்ச்சரனுக்கு தான். அனுகூல் வந்து அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறாப்படி, அதுக்கப்புறம் காலேஜ் போகிறாப்படி, அது வரைக்கும் வந்து அனுகூலோட எல்லா வேலையும் வந்து ராய்ச்சரன் தான் பார்த்துக்கிறாரு. அப்புறம் அனுகூலுக்கு கல்யாணமும் ஆகிடுது. கல்யாணம் ஆனோடனே இப்போ ராய்ச்சரனுக்கு ரெண்டு மாஸ்டர் ஆகிடுறாங்க. ஒன்று வந்து அனுகூல், இன்னொன்று வந்து மிஸ்ஸஸ் அனுகூல். அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவங்களுக்கு சேவை செஞ்சுன்னே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறாப்படி. அந்த குழந்தைய ராய்ச்சர் வந்து ஆசையாக லிட்டில் மாஸ்டர்னு கூப்பிட்டுட்டு, இப்போ அனுகூல் வந்து லீகல் ப்ரொஃபஷன், அதாவது வக்கீல் தொழிலில் தான் அவர் ஈடுபடுறாரு. அதனால் ராய்ச்சரனுக்கு என்ன தோணுதுன்னா, அவனோட லிட்டில் மாஸ்டர் வந்து வளர்ந்து பெரிய ஜட்ஜ் ஆகிடுவான் அப்படி தான் தோணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவன் அந்த குழந்தை மேலே அப்படியே உயிரை வச்சுருக்கான். காலையில், சாயங்காலம், ராத்திரி எந்த நேரமானாலும் அந்த குழந்தையோடையே இருக்கிறது, குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறது, இதுலேயே தான் அவரோட காலத்தை வந்து கழிச்சுட்டுருக்கா. அப்படி அந்த குழந்தை வந்து பேச ஆரம்பித்த உடனே அவங்க அம்மா அம்மா அப்பா வந்து பப்பான்னு கூப்பிட்டுட்டு ராய்ச்சரனை சன்னான்னு கூப்பிடும்போது ராய்ச்சரனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது. அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறது, அவனை அடுக்குப்படுத்துறது, அவனுக்கு படிக்க சொல்லித்தரது, என்னென்னலாம் குழந்தைகள் விளையாட முடியுமோ அத்தனையோ விளையாடிட்டு இருந்தான். அந்த குழந்தைய வந்து அப்படியே ராய்ச்சரன் மேலே ரொம்ப ஆசையாக இருந்தது. அனுகூலுக்கு வந்து கல்கட்டாவில் பத்மா ரிவர் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதனால் அங்கே போயிடுறாங்க. அங்கே போன உடனே அனுகூல் வந்து குழந்தை மேலே அவ்வளோ ஆசை, அவனுக்கும் வந்து அந்த குழந்தை மேலே உயிரே வச்சுருக்கான். அவனுக்கு வந்து இந்த தள்ளு வண்டி இருக்குது, குழந்தைங்களை வச்சு தள்ளுவோம்ல, அந்த சின்ன வண்டியை வந்து வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து நிறைய தங்க நகைகள்லாம் வாங்குறான், ப்ரேஸ்லெட்டு, செயின், அந்த மாதிரி நிறையா வாங்கி கொடுக்குறான். அந்த நகைங்களை, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி கொடுத்து அதை வெளியில் எட்டுன்னு போயிட்டு வர்றது தான் ராய்ச்சரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் ரெய்னி சீசன் வந்தது. அந்த வருஷம் வந்து மழை பயங்கரமாக பெய்யுது. பத்மா ரிவரே அப்படியே ஃப்ளட் ஆகி அங்கங்கே தெருவெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்து வேகமாக ஓடிட்டுருக்கு. ரிவரே வந்து வேகமாக தான் ஓடுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களால வெளியில் போக முடியல. இது வந்து குழந்தைக்கு பிடிக்கவே இல்லை. வீட்லேயே இருக்கிறது அதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஒரு நாள் மழை நின்ன உடனே அதுக்கு வெளியில் போகணும்னு ரொம்ப ஆவல். ராய்ச்சரனுக்கு குழந்தைய முகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. அந்த அளவுக்கு அவன் வந்து குழந்தையோட அவ்வளோ பாண்டடாக இருந்தான். அதனால் சரின்னு சொல்லிட்டு அது அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கோகார்ட்டில் போட்டுட்டு அவனை தள்ளிக்கிட்டு அந்த அப்படின்னு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ரிவர்கிட்ட அப்படி போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, குழந்தை வந்து ஒரு மரத்தை பார்க்குது. அந்த மரம் ஃபுல்லாக அப்படியே பூக்களாக பூத்திருக்கு. அந்த பூக்களை தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராய்ச்சரன் வந்து வாங்கி அவனோட கோகார்ட்லாம் அலங்காரம் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து அந்த கோகார்ட்டோட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததுனால அது திரும்பி அந்த மரத்தை பார்த்தோன்னே அது முகத்துலேயே இன்னும் அந்த பூக்கள்லாம் வேணுன்ற மாதிரி இருந்தது. ராய்ச்சரனுக்கு வந்து அங்கே நிறைய அந்த ரிவர் வந்து வேகமாக ஓடிட்டு இருந்தது. அதனால் எப்படியா சீக்கிரமாக வீட்டுக்கு போய்ட்டுன்னு நினைக்கிறதுனால அவனுக்கு அங்கே பாரு ஒரு பறவை இருக்குது பாரு அது இதெல்லாம் சொல்லி காட்டுறபடி, ஆனால் வந்து குழந்தையோட அட்டென்ஷன் ஃபுல்லாக அந்த பூ மேலே தான் இருந்ததுனால ராய்ச்சரன் என்ன பண்ணுறான்னா, சரி நீ இந்த இதிலே இருக்கணும், தண்ணிக்கிட்டலாம் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் போய் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு போகிறான். ஆனால் குழந்தைக்கு வந்து அப்புறம் அவன் போனவுடனே தண்ணியை பார்த்தோன்னே அந்த காட்டில் இருக்க முடில, அது காட்டிலேருந்து இறங்கிட்டு அது அந்த தள்ளு வண்டியிலேருந்து இறங்கிட்டு தண்ணியை நோக்கி போக ஆரம்பிச்சிடுது. இப்போ ராய்ச்சரன் பூக்கெல்லாம் பறிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது குழந்தை அந்த இடத்துல இல்லை. சாயங்காலம் ஆயிடுச்சு, ராய்ச்சரனும் வரல, குழந்தையும் வரலன்னொன்னே அனுக்குள்ளும் மிஸ்ஸஸ் அனுக்குள்ளும் ஆளெல்லாம் அனுப்புகிறாங்க. போய் எங்கே இருக்கான்னு பாரு, எதுக்கு இவ்வளோ நேரம் வெளியில் இருக்கானோடனே அவங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியில் வந்து அந்த ஜமுனா ரிவர்கிட்ட வரும்போது பார்த்தா ராய்ச்சரன் அந்த இடத்துல வயலில் எல்லாத்துலேயும் ஓடி லிட்டில் மாஸ்டர்னு திருப்பி திருப்பி கூப்பிட்டு கூப்பிட்டு அழுதுன்றக்குற குரல் கேட்டுச்சு. அப்புறம் அவனை இட்டுன்னு வந்து என்ன ஆச்சு, குழந்தை எங்கன்னு கேட்டால்
ராய் சரணால் எதுவுமே பதில் சொல்லவே முடியல. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணால் தரும், என்ன வேணால் எங்களுக்கு கேட்கலாம், எல்லாத்தையும் உனக்கு தரும், குழந்தை எங்கன்னு சொல்லினாலும் அவங்ககிட்ட பதிலே இல்லை. அதனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. மிஸ்ஸஸ் அனுக்குள் சொல்லிடுறாங்க, இந்த ராய் சரணை வெளில அனுப்பிச்சிடுங்கன்னு. ஏன்னா அவள் என்ன பயப்படுறான்னா, அந்த ஏரியாவில் அவள் அப்போ தான் ஜிப்சிஸ் எல்லாம் பார்த்தான். அதனால் அவளுக்கு என்னென்னா, குழந்தை வேறு நிறைய நக்கை போட்டிருந்தது. அதனால் ஒருவேளை ராய்ச்சரன் வந்து குழந்தைய அவங்ககிட்ட வித்துட்டானோன்ற அவளுக்கு சந்தேகம். அதனால் இம்மே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் குழந்தைய வந்து இவன் எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட வித்துட்டான்னு அவன் ரொம்ப உறுதியாக நம்புறதுனால ராய்ச்சரனுக்கு வேறு வழி இல்லை. அதனால் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறான். அதுக்கப்புறம் ராய்ச்சரன் வீட்டுக்கு வந்துட்டோன்னே பார்ட் டூ கதையில் என்ன எடுத்துன்னா, அவனோட ஒய்ஃப் வந்து ஒரு குழந்தைய வந்து பிறக்குது அவங்களுக்கு பையன். அந்த பையனுக்கு பயலான்ற பேர் வைக்கிறாங்க. குழந்தை பிறந்துட்டப்புறம் அவங்க இறந்துடுறாங்க. ராய் சரனுக்கு என்னென்னா, அவன் லிட்டில் மாஸ்டர் இந்த இடத்துல தான் இந்த குழந்தை பிறந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அவன் வந்து ரொம்ப நம்புகிறான், அந்த குழந்தைய பார்த்தா அவனுக்கு அவன் லிட்டில் மாஸ்டரை பார்க்குற மாதிரியே இருக்குது. அதனால் அந்த குழந்தை மேலே ரொம்ப ஆசையாக இருக்கான். அந்த எப்படி வந்து அவன் லிட்டில் மாஸ்டர்கிட்ட நடந்துட்டானோ அதே மாதிரி இந்த குழந்தைகிட்ட நடக்கிறான். அந்த குழந்தையும் எழுந்து மெதுவாக நடக்க ஆரம்பிக்குது. எல்லா குழந்தைங்களும் செய்கிற விஷயத்தை தான் அதுவும் செய்யுது. ஆனால் அது எது செஞ்சாலும் ராய் சரனுக்கு அவனோட லிட்டில் மாஸ்டர் ஞாபகம் தான் வருது. அதனால் அவன் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறான்னா, அவனோட லிட்டில் மாஸ்டர் தான் திரும்பி அவனுக்கே வந்து பிறந்திருக்கான் அப்படின்றத அவன் ரொம்ப தீவிரமாக நம்ப ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா அதுக்கு மூணு காரணம். ஒன்று வந்து அந்த அவனோட லிட்டில் மாஸ்டர் பிறந்த உடனே தான் இந்த குழந்தை பிறந்திருக்குது. ரெண்டாவது, அவன் ஒய்ஃப் வந்து ஒரு மிடில் ஏஜ் லேடி. ஸோ அந்த வயசில் வந்து குழந்தை வந்து அத்து நாள் வரைக்கும் இல்லாத குழந்தை அப்போ அவங்களுக்கு பிறந்திருக்கு. அதுவும் வந்து நடுத்தர வயசில் அவங்க இருக்கும் போது. மூணாவது வந்து, இந்த குழந்தைய வந்து பாபா மாமான்னு கூப்பிடுது. இப்படி தான் அவங்க லிட்டில் மாஸ்டரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறான்னா, மிஸ்ஸஸ் அனுகூல் வந்து நீ என் குழந்தைய திருடிட்டேன்னு சொன்னது உண்மைதான், நம்ம தான் நிஜமாகவே குழந்தைய திருடி வந்திருக்கோம், அதுதான் அந்த குழந்தை தான் இங்கே எனக்கு பிறந்திருக்குன்னு அவன் தீவிரமாக நம்புகிறான். அதனால் என்ன ஆயிடுதுன்னா, அணுக்குள் என்னெல்லாம் லிட்டில் மாஸ்டருக்கு செஞ்சானோ அதெல்லாம் நம்ம வந்து பயிலாக செய்யணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த ஒரு சின்ன நிலத்தை கூட விற்றுட்டு அவனுக்கு நல்ல துணிங்களாக வாங்கி கொடுக்கறது, அவனை நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவனை நல்ல ஹாஸ்டலில் போகிறது, அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுலாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறான். இப்போ பயன்லாவும் அதே மாதிரி அப்படியே செழுமையாக, அதாவது அவ்வளோ அழகாக ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தான் அந்த குழந்தை வளருது. அவனோட மேனரிசம், அவன் பழகிற விதம் எல்லாமே இருக்குது. ராய்ச்சரனும் அவங்ககிட்ட வந்து அந்த சர்வெண்ட் மாதிரியே தான் நடக்கிறானே தவிர ஒரு அப்பா மாதிரியே இல்லை. அவன் அப்படியே அவ்வளோ கொஞ்சம் அவன் மேலே அவன் உயிரை வச்சிருக்கான். அவனுக்கு இன்னும் நிறையா செய்யணுன்றதுக்காக அங்கே அந்த ஊரில் போய் ஒருத்தர்கிட்ட வேலைக்கும் சேர்ந்து அப்போ அந்த பணம் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து பயிலாக்கே செலவு பண்ணுறான். அவன் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு அவனுக்கு எந்த அவனோட தேவைகள் எதுவுமே கவனிக்காமல் பயிலாக்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுக்கறது, நல்ல உணவு வாங்கி கொடுக்கறது, அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்கணுன்றது, பெரியவங்க பெரிய பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல்லையே போடுறதுன்ற மாதிரி போட்டவுடனே பயிலாவும் நல்ல எலிகண்ட்டாக வளர்றான். அவன் கூட இருக்கிற மற்ற பசங்களுக்கு கூட பயிலாவோட அப்பா இவராக இவர் எப்படி பயிலாக்கு அப்பாவாக இருக்க முடியும்னு கேட்குற அளவுக்கு பயிலா வந்து வளர்றான். இப்போ பயலாம் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டதுனால அவங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் வேறு துணி வேணும்லாம் கேட்கும் போது, இப்போ ராய்ச்சரனுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா அவன்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை. இப்போ அவனுக்கும் வயசாகிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவன் சாப்பாடு கூட சரியாக சாப்பிடாமல் எல்லா பணத்தையும் பையனுக்கே செலவு பண்ணதுனால ரொம்ப வீக்கம் ஆனதுனால அவன் முதலாளிக்கும் அவன்கிட்ட திருப்தி இல்லை. அதனால் அவனை திட்டிக்கிட்டே இருந்தார். அவனை பற்றி எப்போதுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால இப்போ இன்னும் பணம் வேணும்னா ராய்ச்சரன் வந்து என்ன பண்ணுறான், நேராக வந்து அணுகுல் கிட்டேயே போகிறான். அணுகுல் இப்போ ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார். அவர்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட அப்போ போய் சொல்லிட்டேன், உங்கள் பையன் இப்போ என்கிட்ட தான் இருக்கான், நான் தான் அவனை இத்தினால வச்சிட்ருந்தேன் அப்படின்னோடனே அணுகுலால் நம்ப முடியல. ஏன்னா வந்து ராய்ச்சரனை வந்து அணுகுல் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கா அப்படி. அதனால் ராய்ச்சரன் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்லை அப்படின்றது அவருடைய மெஜிஸ்ட்ரேட் மூளைக்கு சொல்லுது. ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஆசையும் இருக்குது. அப்புறம் ராய்ச்சரன் சொல்கிறான், நாளை காலையில் 10 மணிக்கு நான் உங்கள் பையனோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மறுநாள் வந்து அணுக்குள்ளும் மிஸ்ஸஸ் அணுக்குள்ளும் ஆவலோடு இருக்கும் போது அவங்களுக்கு பையனை பார்த்தவொடனே தெரிஞ்சிடுது, இது கண்டிப்பாக வந்து ராய்ச்சரனுக்கு பிறந்திருக்க வேண்டிய ஒரு பையனே இல்லைன்னு. ராய்ச்சரன் வந்து அந்த மாதிரி ஒரு கிராமத்து லுக்காகவும், இப்போ அதுவும் அவன் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பாடு கூட சரியாக சாப்பிடாததுனால ரொம்ப வீக்கம் போயிருக்கான். ஆனால் பையனா வந்து அப்படியே தளத்தலன்னு அப்படியே ஒரு பணக்கார பையனாக செழுமையாக அவ்வளோ அழகாக இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவன் ஒய்ஃப்க்கும் வந்து, அதாவது மிஸ்ஸஸ்
அணுக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இது கண்டிப்பாக நம்ம பையன்தான், அவன் முழு மனசோட நம்புற, அப்படியே அவனை கட்டி பிடிச்சி அவனை கூட வச்சுக்கிறா. இவங்களோட அன்பெல்லாம் பார்த்த உடனே பையனுக்கும் வந்து நம்ம இவங்களுக்கு தான் பிறந்திருக்கோம், இந்த ராய்ச்சரை நம்மளை ஏமாற்றி தூக்கின்னு போயிட்டு இத்தனை நாள் வளர்த்துருக்காரு, நம்ம வாழ்ந்திருக்க வாழ்க்கையை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றது தோணுது. அனுகூலுக்கும் வந்து முதல்ல வந்து நிறைய கேள்வி வருது, என்ன ப்ரூஃப் இவன் தான் என் பையன் அப்படின்லாம் கேட்குறாரு. ஆனால் அவரால் வந்து அதுக்கு மேலெல்லாம் எதுவும் கேட்குறதுக்கு அவர் விருப்பப்படாமல், ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு அதுக்கு மேலே ராய்ச்சரன் அங்கே வச்சுக்கிறதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா வந்து இனிமேல் கொண்ட நான் நம்ப முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதாவது மிஸ்ஸஸ் அனுகூல் கூட ராய்ச்சரனை மன்னிச்சுட்டு, இல்லை என் பையனை திருப்பி கிடச்சிட்டாலும் எனக்கு அதுவே போதும், இந்த வயசில் அவர் எங்கே போவார், ஒரு மூலையில் இருந்துட்டு போயிட்டோன்றா. ஆனால் வந்து அனுகூலால் இனிமேலுக்கு வந்து நான் உன்னை இனி வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டேன், உனிமேக்கு உன்னை இங்கே வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து அனுகூல் வந்து இந்த மாதிரி சொன்னோடனே ராய்ச்சரன் வந்து அவர் காலில் கூட விழுந்து அழுகிறார், நான் ஒரு மூலையில் இருந்துக்கிறேன், நான் எங்கே போய் இனிமேலுக்கு வேலை செய்வேன் அப்படின்லாம் கேட்கும்போது பையன் என்ன சொல்கிறான்னா, சரி ஆனால் வந்து அவர் இங்கே இருக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட் அவருக்கு மாதம் மாதம் பென்ஷன் மாதிரி கொடுத்துருங்க, அவர் போய் சாப்பிட்டு எங்கேயாவது போய் இருந்துக்கிட்டோம், அவர் ஊரில் இருந்துக்கிட்டோன்னு சொன்னோடனே ராய்ச்சரன் எழுந்து அவனோட பையனோட முகத்தை ஒரு வாட்டி கடைசியாக பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போயிடுறான். அவனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அணுக்குள் அடுத்த மாதம் வந்து அவன் ஊருக்கு பணம் அனுப்பும்போது அந்த பணம் திரும்பி வந்துடுது. என்னன்னு சொல்லி வருதுன்னா, அந்த மாதிரி பேரில் அந்த கிராமத்தில் இப்போ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பணம் திரும்பி வந்துடுது. இத்தோடு அந்த கதை முடிஞ்சிடுது. இது ஒரு அருமையான ஒரு கதை, கதையை படித்து பாருங்கள், நீங்கள் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கும் இந்த கதையை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.